டியூப் தமிழ் வணக்கம். குட் மார்னிங் ஜெஃப்னா. இன்றைய காலை யாழ்ப்பாண மலரில் முதலாவதாக இடம் பிடிப்பது இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சில் 30 பேர் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக இன்று இலங்கை ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு என்ன ஆகிய விடயங்கள் இடம்பெறுகின்றன. கூடவே யாழ்ப்பாணம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கின்ற பிடவை கடை ஒன்றினுடைய வர்த்தகம் எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய காலை வந்திருக்கும் அதிர்ச்சி செய்தி, இத்தனை நெருக்கடிகள் இருக்கின்ற பொழுதும் பாலஸ்தீன மக்களின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. இரண்டு பாடசாலைகளின் மீது இன்று காலை குண்டு வீச்சை நடத்தி இருக்கின்றது. 30 பொதுமக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். இவர்கள் பெண்களும் சிறுபிள்ளைகளும் என்று பாலஸ்தீனத்தில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. ஆனால் இஸ்ரேலினுடைய ஐடிஏ படைப்பிரிவு இதில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மறைந்திருந்தார்கள் என்றும் அவர்கள் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்றும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது. இப்பொழுது 11 பாடசாலைகள் மட்டுமே பாலஸ்தீனம் காசா பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாடசாலைகள் மீது நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை 150 பேர் காசா பகுதியில் கொல்லப்பட்டு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை கூறுகின்றது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி, அமெரிக்கா எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராகிவிட்டது என்றும், ஈரானினுடைய தாக்குதல் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை தடுப்பதை தவிர வேறு வழியற்ற நிலை இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் ஜோர்டான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக இப்பொழுது ஈரானுக்கு சென்றிருக்கின்றார். தயவு செய்து விவகாரத்தை மோசமடைய செய்து விடாதீர்கள். நீங்கள் மட்டும் தாக்குதலை நடத்துவீர்களாக இருந்தால் விவகாரம் மேலும் தீப்பற்றி எரிந்து பிராந்தியமே சுடுகாடாக மாறிவிடும். நீங்கள் செய்கின்ற ஒரு செயல் காரணமாக இஸ்ரேலுக்கு பலத்த வாய்ப்புகளை நீங்கள் அளித்து விடுவீர்கள். அது இறுதியில் நமது வீட்டை கொளுத்தி நாம் கோபத்தை தீர்த்து கொண்டது போல முடிந்துவிடும். ஆகவே தயவு செய்து மத்திய கிழக்கை பதட்டமடைய வைத்து விடாதீர்கள். இதை தவிருங்கள் என்று தன்னுடைய ஆலோசனையை கூறுவதற்காக அங்கு சென்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இப்பொழுது பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஜோர்டானை பொறுத்தவரையில் அகதிகளை தாங்கும் நாடு, பாலஸ்தீன மக்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று கூறுகின்ற நாடு. பாலஸ்தீனம் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேறிவிட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அசத்துகின்ற இன்றைய இலங்கை பத்திரிகைகளும் அலாரம் அடிக்கின்ற தமிழக பத்திரிகைகளும் என்ன சொல்லுகின்றன? பத்திரிகைகளின் தலையங்கங்கள், முதலாவது சஜித் பிரேமதாசாவிற்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவளிக்க போகின்றது என்று தெரிவித்திருக்கின்றது. கட்சியின் உயர்மட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஒரு முக்கிய கட்சி முஸ்லிம் சமுதாயத்தில். அவர்களுடைய முடிவு இப்படி இருக்கின்றது. சர்வஜன சக்தியினுடைய வேட்பாளர் திலித் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வஜன சக்தி என்பது உதய கமன்பில, விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கர ஆகிய ஸ்ரீலங்காவினுடைய பொதுஜன பெரமுனவுடன் முன்னர் இருந்தவர்களினுடைய இன்றைய தோற்றமாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக வந்துவிடுவோம் என்கின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கே இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கா தான் என்று வந்தாலும் நாங்களும் இருக்கின்றோம் என்று பலர் வந்திருக்கின்றார்கள். பிரசன்ன சந்திரசேன ரமேஷ் பத்ரான காஞ்சன பதவியிலிருந்து நீக்கம், புதியவர்கள் அவர்களுடைய இடத்தில் நியமனம், பொதுஜன பெரமுன அதிரடி முடிவு. மகிந்த ராஜபக்சவினுடைய கட்சியில் இருந்து ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு அளிப்போர் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபர் பதவி நீக்க விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள், சபாநாயகர் அவர்களும் பிரதம நீதியரசரும் கலந்துரையாடி ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது சபாநாயகர் தான் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாட மாட்டேன் என்று அறிவித்திருக்கின்றார். எனவே இதனுடைய அடுத்த கட்டம் என்ன? ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரே முக்கியம் பெறுமா என்பது தெரியவில்லை. அம்பாறை இங்கினியா கலவில் போலீஸ் அதிகாரி ஒருவர் டுமீல் 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 மூவர் மரணம், தானும் அதுபோல மரணித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் பதவிக்கு கையேந்திய வேறு நாடு உலகத்தில் இருக்குமா என்று கூறிய ரணில் விக்ரமசிங்கா ஒரு சிறந்த உதாரணத்தை கூறியிருக்கின்றார். இன்றைய பத்திரிகையிலே மக்கள் எல்லோரும் தங்களுக்கு சப்பாத்து வேண்டும் என்று கேட்கின்றார்கள். எல்லோருக்கும் இலவசமாக சப்பாத்தை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இலவசமாக சப்பாத்தை வழங்குவதற்கு அதற்கும் பணம் வேண்டும். அந்த பணத்தை தேடியதன் பின்னர் சப்பாத்தை இலவசமாக வழங்கலாம். சப்பாத்தை தேடுவதற்கு முதல் அனைவரும் அதற்கான நிதியை தேட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். முக்கோண போர் இனிமேல் நாற்கோண போராக மாறலாம் என்று எதிர்கட்சி எம்பி ஹர்ஸடி சில்வா தெரிவிப்பு. இது ஐங்கோணமாக மாறுமா தெரியவில்லை.
தவறான தீர்மானத்தை நிறுத்தாவிட்டால் சாகர மட்டுமே எஞ்சுவார், பதவி நீக்கம் எமது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று அமைச்சர் காஞ்சன விஜயசேகரா கூறியிருக்கின்றார். நாமல் தரப்பினருடைய தவறால் எமது வீடுகள் தீக்கிரையாயின எஸ் எம் சந்திரசேனா கடும் அதிருப்தி. இது அறகலைய போராட்ட காலத்தில் நடைபெற்ற வீடெரிப்பு விவகாரத்தின் ஓர் அம்சமாகும். மாகாண சபை தேர்தலை தாமதிக்காமல் நடத்துவதற்கு அவசரமான நடவடிக்கைகள் வேண்டுமென்று வீரகேசரி ஆசிரியர் தலையங்கம் இட்டிருக்கின்றது. ஓர் அறிவியல் சிந்தனை மாற்றத்தின் தேவை இருக்கின்றது. மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பான விமர்சன குறிப்பு. தற்போதுள்ள இருண்ட யுகத்தை இறந்த காலத்திற்கு ஒப்படைப்போம். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா. மாகாண சபை தேர்தலை தாமதிக்காமல் நடத்துவதற்கு நடவடிக்கை அவசியம் என்று வீரகேசரி பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தீட்டியிருக்கின்றது. புத்தள மாவட்ட கல்வி பிரச்சினைகள் குறித்து வடமேல் ஆளுநர் நசீர் அகமட் அவதானம் செலுத்தி இருப்பதாக இன்னொரு செய்தி. தமது பாதுகாப்பிற்காக ஜனாதிபதியிடம் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கும் எம்பிக்கள், முக்கிய மக்கள் கூட்டணியின் திருடர்களுக்கு இங்கெல்லாம் இடமில்லை என்கின்றார் சஜித் பிரேமதாசா. இலங்கையர்கள் கௌரவமாக வாழும் சூழலை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரா அழைப்பு. தேர்தலில் விஜயதாச ராஜபக்சவின் வெற்றிக்கு கண்டி தமிழ் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சுதந்திர கட்சியின் கண்டி தமிழ் அமைப்பாளர். மாகாண சபைகள் குறித்த ஜனாதிபதியின் தற்போதைய கரிசனை காலம் தாழ்ந்தது என்கின்றார் முன்னர் வடக்கு மாகாண முதல்வராக இருந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்கள். தமிழகத்தில் வெளியாகும் தினத்தந்தியின் இன்றைய இலங்கைக்கான தலைப்பு செய்தி, மத்திய பிரதேசத்தில் கோயில் விழாவின் பொழுது சுவர் இடிந்து 9 சிறுவர்கள் பலி, 2வது நாளாக நீடிக்கின்றது சோகம். ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழக நீர்நிலைகளில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அப்படி நடைபெற்று கொண்டிருக்க வரிசையாக வந்தவர்களுடைய தலையில் தேங்காயை அடித்துடைத்த சம்பவமும் ஆலயம் ஒன்றில் நடைபெற்றிருக்கின்றது. திரைத்துறையினர் தங்களுக்குள் சமரசம் செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்கின்றார். இன்றைய நாள் நண்பர்கள் தினம் என்று தினத்தந்தி எழுதியிருக்கின்றது. இந்த உலகத்திலே ஜாக்போட் என்பது மிகப்பெரிய பணத்தொகையாக இருக்கின்றது. இது ஜாக்போட் லாட்டரி சீட்டில் விழும். வைரக்கல்லை தேடி எடுக்கின்ற பொழுது உலகத்தில் விலை மதிப்பற்றதாக வைரக்கல் இருக்கும், ஒன்றுதான் கிடைக்கும். இதுபோல நல்ல நண்பர் என்பவர் ஒருவர் கிடைத்தாலே ஒருவருக்கு ஜாக்போட் அடித்தது போல அமையும். உலகத்தில் நல்ல நண்பர் கிடைத்தவர் 99% கிடையாது. 1% மட்டுமே நல்ல நண்பர் இருப்பார்கள். நல்ல நண்பர்களை பாவிக்க தெரியாதவர்கள் உலகில் நிறைய பேர் இருப்பார்கள். இதனால் நல்ல நண்பராக இருக்க முடியாத அவலம் நிலவுகின்றது. எனவே நல்ல நட்புக்கு இடமில்லாத ஓர் உலகத்தில் இன்று நல்ல நண்பர்கள் தினம் வந்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய பத்திரிகை கண்ணோட்டத்திற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே, இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் நவீன சந்தையிலே விடவை கடை ஒன்றில் நிற்கின்றோம். இங்கே 2 பெரிய துவாய்களை வாங்கினோம். வியர்வை லிட்டர் கணக்கில் கொட்டி கொண்டிருக்கின்றது. அதை துடைப்பதற்காக அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த வியர்வையை போக்குவதற்கு டென்மார்க் நாட்டிலே தேக பயிற்சிக்கு 1 மணி நேரம் செல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த 1 மணி நேரம் வருகின்ற வியர்வையை 1 லிட்டர் இங்கே யாழ்ப்பாணம் சும்மா இருக்கவே எடுத்து விடுகின்றது. இதனால் தேகம் ஆரோக்கியமாக இருக்கின்றது. இந்த கடையில் இருக்கும் அன்பு உறவு அவர் என்னை அறிந்திருக்கின்றார். எப்படி வர்த்தகம் போகின்றது என்றால் முன்னைய போல் களை கட்டவில்லை என்றுதான் அவர் சொல்லுகின்றார். இது எப்படி களை கட்ட போகின்றது என்றால் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இங்கு பணியாற்றுகின்ற இருவருடைய முகங்களிலும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்கின்ற எண்ணத்தையும் அவர்களிடம் நான் பார்க்கின்றேன். அவர்கள் வந்து பேட்டி தருவதற்கு உச்சமாக இருக்கின்றது. ஆனால் இந்த கடையை பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தின் முக்கியமான ஒரு தகவலாகும். ஆகவே இது போன்ற கடைகளுக்கு வந்து பொருட்களை வாங்கி உற்சாகம் கொடுத்து வியாபாரத்தை நல்லபடியாக வளர செய்கின்ற பொழுது இந்த பகுதி முழுவதுமே உற்சாகமாக அனைவரும் நலமாக வாழலாம். எல்லோரும் தேடி வாருங்கள், பொருட்களை வாங்குங்கள், உற்சாகம் கொடுங்கள்.